எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சென்னை ஃபேமிலி தமிழ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்ல பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டீ டைம் ஸ்நாக்ஸ் தான். இது பொரி வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான். இது செய்யறதுக்கு ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது, ஆனா ரொம்ப டேஸ்டா ரொம்ப கிரன்ச்சியா இருக்கும். வாங்க வீடியோல பார்க்கலாம். இந்த காரப்பொடி செய்யறதுக்கு நம்ம வந்து தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் ஒரு அலாதியான வாசனை கொடுக்குறது பொரிக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். ஒரு வாணலியில நம்ம ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் ஊத்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். இந்த கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம ஒரு 3 இல்ல 2 காஞ்ச மிளகாய் இங்க ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு நம்ம வந்து தோல் உரிக்காம நல்லா தட்டி இதுல சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு பீனட்ஸ் இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப்ல இருந்து 1/2 கப் வரைக்கும் நம்ம வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா நம்ம வந்து பொட்டுக்கடலை சேர்க்கணுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு இந்த பொரி வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். எண்ணெயில இந்த ஐட்டம்ஸ்லாம் நல்லா பொரிஞ்ச அப்புறம் நம்ம தேவையான ஸ்பைஸ் பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்க 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா பெருங்காயம் இதுல ஆட் பண்றேன். கரி லீவ்ஸ் கொஞ்சம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம். இந்த ஐட்டம்ஸ்லாம் நல்லா வறுபட்டு உங்களுக்கு அந்த பூண்டோட வாசனையும் மிளகாய் தூள் வாசனையும் போன அப்புறம் தேங்காய் எண்ணெயில பொரிச்சு எடுக்கிற இந்த ஐட்டம்ஸோட வாசனை அவ்வளவு நல்லா வரும். அந்த டைம்ல நம்ம வந்து பொரிய ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 கப் அளவு அரிசி பொரிய இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லா ஐட்டம்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2-3 நிமிஷம் நம்ம கைவிடாம வறுத்தா போதும். நல்ல சூப்பரான டேஸ்டியான காரப்பொரி ரெடி ஆயிடும். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இடைவிடாம ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு சாயங்காலம் ரொம்ப டைம் எடுத்துக்காம ஒரு 2 நிமிஷத்துல ப்ரிப்பேர் பண்ற மாதிரி சூட ஒரு கப் காஃபியோ டீயோ கூட ஒரு சின்ன ஸ்நாக்ஸ், நல்ல காரசாரமான தேங்காய் வாசனையோட கூடிய இந்த மாதிரி ஒரு காரப்பொரி சாப்பிடறதோட சுகமே தனிதான். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலான சென்னை ஃபேமிலி தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.